வெல்கம் பேக் டு சிகரம் தோடு. இன்னைக்கு நம்மளுடைய இளைய தலைமுறைகளுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் ரொம்ப அற்புதமாகவே இருக்குல்லங்க. அடுத்துதான் நம்ம பார்க்க போறதும் அதே மாதிரி விஷயம்தான். பொதுவாக ஹெல்த் அப்படின்றது எதை பத்தி இருக்கு, நம்ம சுத்தி இருக்கிற இடமும் நம்மளும் எப்பவுமே சுத்தமா இருக்கணும் அப்படின்றதான். நம்மளை முடிஞ்ச அளவுக்கு சுத்தமா பார்த்துக்கும், ஆனா நம்ம சுத்தி இருக்கிற இடமும் சுத்தமா இருக்கும் அப்படின்றது 100% சூரிட்டியே கிடையாது. ஸோ நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கட்டும், இல்ல ஏரியாவுக்கு வெளியில பார்த்தோம் அப்படின்னா நிறைய குப்பைகள் எப்பவுமே சேர்ந்து இருக்குங்க. அதை எப்ப கிளீன் பண்றாங்க, எப்ப எடுக்கிறாங்க, இது எதுவுமே தெரியாது. ஆனா சில பேர் அழகான ஒரு கண்டுபிடிப்பு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பாருங்க. என் பேர் சதீஷ். என் பேர் இப்ராஹிம். என் பேர் சதீஷ். நான் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் தாம்பரத்தில் படிச்சுட்டு வரேன். நான் ஈபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்தியா வந்து எல்லா விதத்துலேயும் முன்னேறிட்டே வருது, எல்லா தொழில்துறைகளிலும் முன்னேறிட்டே வருது. மென்பொருள் ஆரம்பித்து டீ கடை வரைக்கும் எல்லாமே முன்னேறிட்டு தான் வருது. முன்னாடி இருந்த டீ கடைகள் குடிசைகளாக இருந்தது, ஆனால் இப்போல்லாம் டீ ஸ்டால், காஃபி, கேஃபே ஷாப் அப்படின்னு மாறிட்டே வருது. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து இளைஞர்களின் சமுதாயம்னே சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் இளைஞர்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்கன்னா அது என்னத்தை குறிக்குதுன்னா நம்மளுடைய வாங்கும் திறனும் உபயோகிக்கிற திறனும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம இன்றைக்கி உபயோகிக்கிற ஒரு பொருள் நாளைக்கு அது குப்பையாக மாறுது. ஆனால் இந்த குப்பைன்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே நிறைய பேர் அது என்ன குப்பை தானே அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அது குப்பை கிடையாது. நம்ம வந்து பார்த்துட்டு ரோட்டில் நடந்து போகிறோம், குப்பைகள் சேர்ந்துக்கிருக்கு, ஆனால் அதை கண்டுக்காமல் மூக்கம் பொத்திட்டு போகிறோம். அப்படிலாம் விட்டுறக்கூடாது. அப்படி விடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன விளைவுகள் வருதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அதுலேருந்து தொற்று நோய் அதெல்லாம் எவ்வளோ பரவுது. குப்பை நம்ம இப்போ நல்லா வீட்டுக்கு அடியில் ரூஃப்லலாம் வாழ்ந்துட்டுருக்கோம், ரூஃப் கடியில். ஆனால் குடிசை ஓரத்தில் பிளாட்ஃபார்மில் வாழ்கிறவங்களுக்குலாம் தொற்று நோயெலாம் குப்பைகள்லேருந்து சேர்ந்து கிடக்கிற குப்பைகள்லேருந்து ஈஸியாக பரவுது. அதெல்லாம் நம்ம தடுக்கணும் யாருக்குமே தோண மாட்டேங்குது. இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஈபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம டஸ்ட்பின்லாம் போடுறோம், எல்லாத்தையும் ஒன்றா கட்டுறோம். அது என்ன பண்ணணும்னா மொத்தமாக ஒரே பல்ச்சாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா பேப்பர், பிளாஸ்டிக், நான் மெட்டல், மெட்டல், ஸோ அதெல்லாம் தனித்தனியாக ஆட்டோமேட்டிக்காக பிரிக்கிற மாதிரியே நாங்கள் எல்லாம் ஒரு மெக்கானிசம் பண்ணிருக்கோம். ஒரு மனிதன் பிரிக்கிற திறனை விட ஒரு இயந்திரம் பிரிக்கிற திறன் அதிகமாக இருக்கும். அதனால் இது ஒரு மனுஷன் செய்கிற வேலையை நாங்கள் எந்த இயந்திரத்துக்கு கொடுத்தோம், அது வந்து ரொம்ப அழகாக பிரித்து தர மாதிரி செஞ்சோம். அதே மாதிரி குப்பைகள் வந்து எந்த இடத்துலையும் தேங்காமல் இருக்கிறதுக்காக அதில் ஒரு சிப்பு அப்படி இப்படின்னு நிறைய செஞ்சுருக்கோம். மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு நாங்கள் எல்லாத்தையும் ஃப்ளாப் வச்சு மூவ் பண்ணி எல்லாத்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு டஸ்ட்பினில் விழுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டஸ்ட்பின் வச்சுருப்போம், அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கங்கே கலெக்ட் ஆகிடும். கலெக்ட் ஆனது வந்து ரொம்ப 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 சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பேப்பர், பிளாஸ்டிக்கு ரெண்டுக்குமே ஒரே டைலரி கான்ஸ்டன்ட். ஸோ அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வேறு வேறு டைல்ட்ரி கான்சன்ட் இருக்கலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு, பட் சிமிலர்லி நிறைய பேப்பர் அண்ட் பிளாஸ்டிக்கு நிறைய டைல்ட்ரி கான்சன்ட் ஒன் சேமாக தான் இருக்கும். இங்கே ரீஜினல் ஜோன்ஸ் அங்கெல்லாம் வந்து சிக்னல் போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு குப்பைத்தொட்டி ரொம்ப போகுதுன்னா ஒரு குப்பைத்தொட்டியே அதுக்கே நம்ம வந்து உயிர் கொடுத்த மாதிரி, அதுவே நான் ரொம்ப போகிறேன் என்னை வந்து ரொம்ப போகிறேன் என்னை வந்து எம்டி பண்ணுங்கள், திரும்பி நான் வந்து ரீசைக்கிள் பண்ணணும், நான் இன்னும் நிறைய குப்பைகளை சேகரிக்கணும், என்னை வந்து நீங்கள் வந்து காலி பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அதிகமாக குப்பை ரொம்ப வலி ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பேசுகிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு சிக்னல் செட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஜிக்பி அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வீபினில் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம போடுற எல்லா ப்ராடக்ட், அதாவது பிளாஸ்டிக், பேப்பர், டின், எல்லாத்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு சேம்பரில் தனித்தனியாக ஆட்டோமேட்டிக்காகவே தனியாக விழுந்துடும். ஸோ அதை தான் நம்ம இப்போ ப்ராஜெக்டாகவே பண்ணிருக்கோம். நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நிறைய இடத்துல ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லி, அதில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணோம். ஸோ அவங்க வந்து பேப்பரை பார்த்துட்டு ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக
இந்தியாவுக்கு வந்து இது ஒரு தேவையான ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லேயும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐஆர்டி இந்தியன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் பெங்களூரில் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து இந்த பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணோம். அவங்களும் இந்த பேப்பருக்காக பாராட்டினாங்க. தென் அவங்க வந்து இதை வந்து ஐட்ரிபிளி அப்படின்ற ஒரு கவுன்சிலுக்கு வந்து அனுப்புனாங்க. அதுலேயும் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க ஐட்ரிபிளியில். தென் ஒரு ஜேர்னலில் கூட பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஏசிடி சென்னை அங்கேயும் வந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்டை வந்து சப்மிட் பண்ணோம். அவங்களுக்கு அங்கேருந்து வந்து நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் ஆனோம். தென் காலேஜில் வந்து எங்கள் காலேஜில் வந்து ரெகுலராக நடக்கும் சைராமில், அதில் வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக எங்கள் ப்ராஜெக்ட் தான் பெஸ்ட் ப்ராஜெக்டாக வந்தது. அதுலேயும் நாங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் ஆனோம். இதில் ஃபியூச்சரை என்ன பண்ணலான்னா, இந்த பிளாஸ்டிக் இஸ் அ ஒன் விச் டஸ் நாட் டெஸ்ட்ராய் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அதை மாத்திரம் செப்பரேட் பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லா குப்பையோட மற்றதெல்லாம் பயோ வைஸ் பெரிஷபிள், பட் பிளாஸ்டிக் மாத்திரம் நான் பெரிஷபிள் ஐட்டம். இந்த வேர்ல்டுடைய மெயின் சேலஞ்சே அதான். இவங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணி பிளாஸ்டிக்கை செப்பரேட் பண்ணுறதா பண்ணியிருக்காங்க. இட்ஸ் குவைட் குட். ஃப்யூச்சரில் வந்து இந்த பிளாஸ்டிக்கு யூஸ் பண்ணலாம், அல்லது மற்ற மெட்டீரியல்ஸையும் தரவாரியாக பிரிக்கிறதுக்கு கூட இந்த மெஷின் யூஸ் பண்ணலாம். சென்சர்ஸை மாற்றி ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மீன்ஸ் எல்லா பீப்புளுக்கும். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்டாக இருக்கும், சுற்றுச்சூழலில் வந்து பாதுகாக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். என்ன நேர்களே, பார்த்துருப்பீங்க நம்மளுடைய மாணவர்களும் கைடும் எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்றது. இந்த கண்டுபிடிப்பு கண்டிப்பாக நம்மளுடைய நாட்டோட சுகாதாரத்துக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை கண்டுபிடிச்ச நம்மளுடைய மாணவர்களை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். அவங்க பாராட்டுக்குரியவர்கள் தான். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் பார்த்தோம் அப்படின்னா அற்புதமாக இருந்தது. நம்மளுடைய நாட்டோட அடுத்த படிக்கு இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த நம்மளுடைய சிகரம் தொடர் நிகழ்ச்சியில் வேறு பல படைப்புகளோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டர் தென் ஸ்டார்ட் அப் ஃப்ரம் உங்கள் பிரியமுள்ள பிரியா. நேயர்களே, உங்களுடைய கண்டுபிடிப்புகளும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமெனில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வசந்த் டிவி, தபால் பெட்டி எண் 2131, சைதாப்பேட்டை, சென்னை 15. தொலைபேசி எண் 0444227 4337.